கிரைம் அண்ட் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி, ஒன்லி ஆன் ரேடியோ சிட்டி. எல்லா சந்தர்ப்பங்களும், எல்லா சூழ்நிலையும், எல்லா தடயங்களும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி தருமா அப்படின்னா 50-50 அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா எதிர்தரப்பிலிருந்து, அதாவது ப்ராசிக்யூட்டர் தரப்பில் இல்லாமல் டிஃபென்ஸ் தரப்பிலிருந்து தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் போது சில நேரங்களில் நீங்கள் என்னதான் ப்ராப்பராக விஷயங்கள்லாம் சொன்னாலும் அது நிரூபிக்கப்படாமல் போகும்போது, அது சந்தேகத்திற்கு இடமாக கருதும் போது அந்த இடத்துல ஒரு குற்றவாளிக்கு விடுதலை கிடைக்கிறது. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. நான் உங்கள் ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. டேவிட் சூசன் தம்பதி, இவங்களுக்கு மூணு குழந்தைங்க. இந்த டேவிட் சூசன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாலிய காலத்து நண்பர்கள், ஸ்நேகிதர்கள், அப்புறம் காதலர்கள், கடைசியாக லைஃப் பார்ட்னராக மாறினாங்க. பள்ளி பருவத்தில் ஆரம்பித்து கல்லூரி வரை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருடைய வேவ்லென்த் ஒரே மாதிரி இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரிலீஜியஸாக நிறைய விஷயங்கள் ஒத்துப்போயிருந்தது, கடவுள் பக்தி அதிகமாக இருந்தது. டேவிட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய லைஃப் டைம் ஆம்பிஷனாக ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ப்ராஸ்தட்டிக்கில் பெரிய ஆளாக வரணும், ப்ராஸ்தட்டிக் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும். ப்ராஸ்தட்டிக் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வரும்பொழுது, ஆர்டிஃபிஷியலாக செயற்கை கை கால்களை உருவாக்கி அதை குறைந்த விலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்கணும் அப்படின்றது தான் சூசனுடைய ஆசையாகவும் இருந்தது. காலம் கனிந்து டேவிட் சூசன் தம்பதியினராக மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மூணு குழந்தை. முதல் குழந்தை ரெபேக்கா, இரண்டாவது மகள் கிரேஸ், மூன்றாவதாக மகன் பெஞ்சமின். இந்த மூன்று குழந்தைகளோடு இந்த சூசன் டேவிட் தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வரும்போது, இந்த ப்ராஸ்தட்டிக் பிஸ்னஸ் விஷயமா டேவிட் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக வேண்டியதாக இருந்தது. பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்த டேவிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப கொடூரமான முறையில் சூசன் அவர்களுடைய மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. யார் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, தொழில் விரோதமாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது முன்விரோதம் காரணமாக இருக்குமோ. டேவிட் சூசன் தம்பதிக்கு மூன்று குழந்தைகள். டேவிட் தான் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து ஒரு ப்ராஸ்தட்டிக் கம்பெனியில் அடிமட்ட வேலையில் சேர்ந்து அங்கிருந்த தொழிலை கற்றுக்கிட்டு சொந்தமாக இந்த ப்ராஸ்தட்டிக் பிஸ்னஸை ஆரம்பித்து அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக மாறிட்டார். ஒரு அழகான குடும்பம், அருமையான காதல் தம்பதியினர். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக டேவிட் போயிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்தவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. காதல் மனைவியும் அன்பான குழந்தைகளும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஏன் தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. 1998 நவம்பர் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக டேவிட் போயிட்டு இருந்தார். திரும்பி வந்து பார்த்தவருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது. சரி, எப்படி நடந்திருக்கும் இந்த கொலை அப்படின்ற விஷயங்களுக்கு பின்னாடி, வழக்கமாகவே எந்த இடத்துக்கு போனாலும் டேவிட் தன்னுடைய குடும்பத்திற்கு கால் பண்ணி பேசுறது வழக்கம். அப்படி அவர் போனவர் கால் பண்ணியிருக்கும் பொழுது ஃபோன் எடுக்கலை. அந்த சந்தேகத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, காலையிலிருந்து சூசன் வெளியவே வரவே இல்லையே அப்படின்ற ஒரு தகவல் இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்ப, டேவிட் தன்னுடைய நண்பர்களுக்கு, சூசனுடைய பேரண்ட்ஸுக்குன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லி, போதா குறைக்கு நானே கிளம்பி வரேன் அப்படின்னு அவர் கிளம்புவதற்கு முன்னால் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு, இவர் வீட்டுக்கு வரும்போது அந்த ஏரியாவே மிக பெரும் கூட்டமாக கூடியிருந்தது. நிறைய ஆம்புலன்ஸ், ஏகப்பட்ட போலீஸ்னு, ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உள்ளே வந்து பார்க்கும்போது தான் மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கிச்சனில் இருந்த கத்தி, உங்கள் வீட்டு பேஸ்மெண்ட் கடியில் இருக்கக்கூடிய கோடாரியை எடுத்து செதைச்சி கொண்டு இருக்காங்க. கண்ணு தனியாக, காது தனியாக, முகம் தனியாக அப்படின்னு அது சொல்லவே வந்து வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரியான அந்த கொலை அரங்கேறி இருப்பதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி, கொலை நடப்பதற்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வரும்போது, சூசன் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டிக்குன்னு. அவங்க வர வரைக்கும் நான் தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன். நாங்கள் வெளியில் போனோம், குழந்தைங்களுக்கு பீஸா வாங்கி கொடுத்தேன். சேம் டைம் சூசனும் பார்ட்டி முடித்து வந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் என்னுடைய ட்ரிப்புக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு சந்தேகம் அங்கே வருது. டேவிட் சூசன் தம்பதியினர்
காதல் தம்பதியினர், அவங்களுக்கு மூணு குழந்தைங்க. டேவிட் ஒரு ப்ராஸ்தெடிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போனவர் திரும்ப தன்னுடைய மனைவிக்கு அழைத்து பேசணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க நாட் ரீச்சபிள். எல்லார்கிட்ட இருந்தும் சூசனை காணவில்லை, சூசனுடைய ஆக்டிவிட்டியா இல்லை ஒரு நாளா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் அவரே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஏரியாவுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஏரியாவே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. என்னன்னா, அந்த வீட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு. இதற்கு யார் காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது கூட்டத்தில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் சொன்ன விஷயம், ஏன் இதை டேவிட்டே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. டேவிட்டா? எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாங்க. ஏன் டேவிட் பண்ணா என்ன? டேவிட் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அன்பான குழந்தைகள் இருக்கும்போது அவர் எப்படி இந்த கொலையை பண்ணுவார்? இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் போலீஸுக்கும் லேசான சந்தேகம் டேவிட் மேலே வர ஆரம்பிச்சது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல. எஃப்எம்ல ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த வீட்டை சல்லடை போட்டு ஆய்வுகள் செய்யும் போது கத்திலேயோ கோடாரிலேயோ எந்த விதமான தடயங்களும் கைரேகைகளும் கிடைக்கவே இல்லை. போலீஸ்க்கு டேவிட் மேல சந்தேகம் வருவதற்கான காரணம், கிச்சன்ல இருக்கிற கத்தி எடுத்து கொலைக்கு பயன்படுத்தி இருக்காங்க, கரெக்ட். பேஸ்மெண்ட்ல கோடாரி இருக்கும் அப்படின்றது புதுசா வீட்டுக்குள்ள திருட வரவனுக்கோ இல்ல மற்ற விஷயத்துக்காக வரவனுக்கோ எப்படி தெரியும்? அது அந்த வீட்டுக்குள்ள நல்லா பழக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் தெரியணும். தனியாக கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேவிட் சூசன் தம்பதி வீட்டுக்கு யாரும் வரதும் இல்ல போறதும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது பேஸ்மெண்ட்ல கோடாரி இருக்கிற விஷயம் டேவிட்டுக்கும் சூசனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த கொலையை டேவிட் ஏன் பண்ணி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுது டேவிட் மேல எல்லாருடைய பார்வையும் திரும்புது. ஆனா டேவிட் ரொம்ப கேஷுவலா இருக்காரு. ஏன் அப்படின்னா, இதுவரை எந்த தடயமும் கைப்பற்றப்படவில்லை. அதே போல அந்த வீட்டுல பேஸ்மெண்ட் கிட்ட ஒரு ஷூ பிரிண்ட் ஒன்னு கிடைக்குது. ஒரு ஷூ பிரிண்ட் லார்ஜ் சைஸ்ல இருக்கு, இன்னொரு ஷூ பிரிண்ட் ஸ்மால் சைஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் டேவிட்டோடு பொருந்தி போகவே இல்லை. ஆனாலும் சந்தேகம் விட்டப்பாடு இல்லை. என்ன பண்ணாங்க காவல்துறையினர், ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும் ஊதி பெருசாக்குவாங்க எப்போதுமே காவல்துறையினர். அந்த மாதிரி தான், ஒருவேளை டேவிட் இதை ஏன் பண்ணியிருக்க கூடாதுன்ற முழு சந்தேகமும் டேவிட்டினுடைய பேரில் வச்சு இன்ச் பை இன்ச்சாக டேவிட்டை சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இந்த கொலையை பண்ணிட்டு டேவிட் போயிருந்தா கைகளிலோ இல்லை போட்டிருந்த ட்ரெஸ்லையோ இல்லை கார் ஸ்டேரிங்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ரத்தக்கரை படிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூகிச்சு டேவிட்டுடைய துணிமணிகள், கொண்டு போன பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கொண்டு போன துணிமணிகள், பயன்படுத்திய கார் அப்படின்னு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணும்போது ஒரு துளி ரத்தக்கரை கூட எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றது ஒரு அதிர்ச்சியாகவும் சேம் டைம் ஆச்சரியமாகவும் போலீஸ்க்கு இருந்தது. அதே மாதிரி சூசன் உண்மையிலே பர்த்டே பார்ட்டிக்கு தான் போனாங்களா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணும்போது அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரியே டேவிட் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அவுட்டிங் போய் குழந்தைகளுக்கு பீஸா வாங்கி கொடுத்தாரா, எந்த கடையில் வாங்கினாரு, எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயமும் போலீஸ்க்கு கரெக்டான டைமிங்க்கு மேட்ச் ஆகுது. இந்த நேரத்தில் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளுடைய வயிற்றில் செரிமானமாகாத பீஸா துண்டுகள் இருக்குது. இது சாப்பிட்டு 2 மணி நேரம் இருக்கலாம், அப்போது தான் உயிர் போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டேவிட் கொடுத்த வாக்குமூலம் என்னென்னா, சூசன் பார்ட்டி போயிட்டு வர வரைக்கும் நான் குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணேன், வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போனேன் அப்படின்னும் போது இந்த இறந்து போன நேரத்தை கணக்கிடும் போது டேவிட் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க முடிவுக்கு வராங்க. சேம் டைம் இது மட்டுமே போதாது, இன்னும் துல்லியமான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணுமேன்னு சொல்லி டேவிட் உண்மையிலே பிஸ்னஸ் ட்ரிப் தான் போனாரா அப்படின்றத கிராஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேவிட் தன்னுடைய குடும்பம் முழுவதும் இழந்திருக்கிறாரு. கொடூரமான முறையில் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலையாளி டேவிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சும்மா பொதுமக்கள் கெஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது அக்கம்பக்கத்தினர் சொல்லியிருந்தாலும், இப்போ போலீஸ்காரர்களுடைய பார்வையே டேவிட் மேலே தான் இருக்குது. ஒரு காரணம் பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோடாரி, ரெண்டாவது செரிமானமாகாத பீஸா. சாப்பிட்டு 2 மணி நேரம் இருக்கலாம், அப்போ தான் இந்த கொலை நடந்திருக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் டேவிட் அந்த வீட்டில் குழந்தை மனைவியோடு தான் இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணம். அப்போ டேவிட் தான் இந்த கொலையை பண்ணாரா, அதற்கு அப்போ வேறு என்ன சாட்சியங்கள் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் டேவிட் பிஸ்னஸ் ட்ரிப் போனதை நோண்ட ஆரம்பித்தாங்க காவல்துறையினர். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்கள் ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. டேவிட் பயணம் செய்த கார்
எந்த ரூட் மேப்ல போச்சுன்றதை காருடைய ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிச்சவங்க அவர் ஹோட்டலுக்கு தான் போயிருக்காரு, அவர் பேர்ல தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, மறுநாள் காலையில பிசினஸ் மீட் அட்டன் பண்ணிருக்காரு, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் கூடயும் பேசியிருக்காருன்ற எல்லா டீடைல்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டா பொருந்தி போயிருக்கு. அதே மாதிரியே டைம் பார்க்கும்போது டேவிட் மேல சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா சூசன் கூட இருந்துட்டு போனதா பேசிட்டு போனதா சொல்றாரு. அவர் அங்கிருந்து ஹோட்டல்ல இருந்து போலீஸ்காரர்களுக்கு போன் பண்ண டீட்டெயிலும் இருக்கு. இப்படி எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, அட்டாப்சி ரிப்போர்ட் பிரகாரம் 2 மணி நேரம் செரிமானமாகாத பீஸா இருக்கு வயித்துல. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு டேவிட் மீது எப்படி குற்றத்தை சுமத்துவது, அவனை எப்படி குற்றவாளி ஆக்குறது அப்படின்றது காவல்துறையினர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, ப்ராசிக்யூட்டர் தரப்பிலிருந்து, அரசுக்கு ஆதரவாக வாதாடும் ப்ராசிக்யூட்டர் தரப்பிலிருந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கலாம் டேவிட்க்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். ஆனால் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுப்பதற்கு டேவிட் மறுக்கிறார். உங்ககிட்ட இருப்பது சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் மட்டும்தான், இதை வச்சுக்கிட்டு என்னை நீங்கள் கொலைகாரன்னு சொல்ல முடியாது, என்னை அரெஸ்ட் பண்ணவும் உங்களால் முடியாதுன்னு வாதிடும்போது டேவிட்க்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஒருவேளை இதன் காரணமாக டேவிட் இந்த மாதிரியான தப்பு பண்ணியிருக்கலான்னு வேற ஒரு ஆங்கிளில் போலீஸ் யோசிக்கும் பொழுது இந்த விஷயம் காவல்துறையினருக்கு தெரிய வருது. கொடூரமான முறையில் ஒரு பெண்மணி 3 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கொலையை இது வரைக்கும் காவல்துறையினர் பார்த்ததே இல்லை, அவ்வளவு அராஜகமான கொலை அப்படின்னு சங்கடப்பட்டவங்க குற்றவாளியை தேடும் போது இப்போ மொத்த சந்தேகமும் யார் குற்றத்தை எழுப்பினாங்களோ அவங்க மேலேயே மாறி இருக்கு. குற்றவாளியாக கருதப்படக்கூடிய நபர் டேவிட். இவர் ஒரு ப்ராஸ்தட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய பிசினஸ்மேன். ஸோ இந்த கொலைகளுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படின்னு வேற ஒரு சந்தேக கண்ணில் போலீஸ் நோக்கிறப்போ அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ரேடியோ சிட்டி சியான், கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் ஆன் சிட்டி. சூசனுக்கும் டேவிட்டுக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் கூட நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்திருக்கு அப்படின்றது எதனால தெரிய வந்ததுன்னா, டேவிட் ஒரு பெரிய பிசினஸ் ப்ரொஃபஷனல், ஒரு ப்ராஸ்தெட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிஸ்னஸ்க்கு நிறைய மாடல்ஸை வந்து பயன்படுத்துவார். சில நேரங்களில் அந்த பிஸ்னஸ்க்காக மாடல்ஸாக வரவங்க கிட்ட தப்பாக நடக்கவும் முயற்சி செஞ்சிருக்காரு. நிறைய மாடல்ஸ் இதை சூசனிடமே வந்து கம்ப்ளைண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் குடும்ப மானத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் சூசன் இதை பெரிய அளவில் பெருசுப்படுத்தாமல் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களுக்கான இழப்பீடும் கொடுத்து சண்டையை மட்டும் டேவிட் கிட்ட போட்டிருக்காங்க. டேவிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த குடும்பம், குழந்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே சிக்காமல் ஜாலியாக அவருக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், கையில் பணம் இருக்குது, ஊர் சுத்த வண்டி இருக்குது, மாடல்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும், டேவிட்க்கும் சூசனுக்கும் முன்னாடியே ஒத்து போன ஒரு விஷயம் ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்டது. சமூகம் நம்மளை தப்பாக பேசும், இப்படி ஒரு தப்பு பண்ணால் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டா தனியாளாக இருக்கான், அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான்னு ஒரு இரக்க பார்வை நம்ம மேலே வரும், அதனால கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை போலீஸ் யூகிக்கும் போது இன்னொரு விஷயமா அவங்களுக்கு புலப்படுது. ஃபோர்ஸ் என்ட்ரி அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ளே நடக்கலை, அதாவது ஜன்னலை உடைச்சோ கதவை உடைச்சோ தேர்ட் பர்சன் யாரும் உள்ளே வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. கோடாரி பேஸ்மெண்ட்ல இருக்கிறது டேவிட் சூசனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கணும்னா அது டேவிட் தான் பண்ணியிருக்கணும். பாலியோகிராஃப் டெஸ்ட்டுக்கும் ஒத்துக்கல, சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்றாரு. இந்த மாதிரியான காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பொருந்தி போக டேவிட் அரெஸ்ட் செய்யப்பட்டார். டேவிட் தரப்புலேருந்து டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இல்லை, அவருடைய கைரேகை எங்கேயுமே கிடைக்கல, கார்லேயும் ரத்தக்கரை இல்லை, அவருடைய துணிமணிகளிலும் இல்லை, ஹோட்டல் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக இருக்குது, அங்கேருந்து ஃபோன் பண்ணது தெளிவாக இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி டேவிட்டை குற்றம் சாட்டலாம் அப்படின்னும் போது பேத்தாலஜி ரிப்போர்ட், அதாவது அட்டாப்சியில் அந்த பேத்தாலஜி ரிப்போர்ட் சொன்ன பீஸா 2 மணி நேரம் குடலில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் கொலை நடந்திருக்கு, அந்த தருணத்தில் இருந்தது டேவிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஆதாரமாக வச்சு டேவிட்டுக்கு 4 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. மீண்டும் இந்த கேஸ் ட்ரையலுக்கு வந்துச்சு. அப்போது டிஃபென்ஸ் தரப்பு, அதாவது டேவிட் தரப்பிலிருந்து வேற ஒரு பேத்தாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து வாதாடினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 2 மணி நேரம் செரிமானமாகாத பீஸா குடலில் இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக டேவிட்டை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான செரிமான நேரங்கள் இருக்கும், அது பெரியவங்களுக்கும் வேறுபடும்.
அவங்க எப்போ சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும், சில குழந்தைங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஜீரணம் ஆகலாம், சில குழந்தைங்களுக்கு அரை நாள் ஆகலாம், சில குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஆகலாம், இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கும்போது இந்த ரெண்டு மணி நேரம் அப்படின்ற கான்செப்ட் முற்றிலும் தப்பானது மருத்துவ கல்வி பிரகாரம்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வாதாட சந்தேகத்தின் அடிப்படையில் டேவிட் விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்த டேவிட் இப்பவும் பிஸ்னஸ் ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காரு வேறு ஒரு அழகான குடும்பத்தோடு. இந்த மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான் கேட்டுக்கொண்டிருந்தது கிரைமன் சிட்டி.